ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து இஃப்தார் ஸ்பெஷல் கிருணிப்பழம் ஜூஸு நம்ம பார்க்க போகிறோம். இதை கட் பண்ணி இது உள்ளே இருக்கக்கூடியதை தான் வச்சு நம்ம ஜூஸ் பார்க்க போகிறோம். கட் பண்ணிடுவோம். இதான் இப்படி எடுத்து எல்லாம் இப்படி எடுத்துருவோம். நல்லா பழுத்து நல்லா இருக்குது. இது வந்து நல்ல தணுப்பு. இந்த கிருணிப்பழம் வெயில் காலத்துக்கு இது நல்ல ஏற்றது. நம்ம இப்படி உள்ள உள்ளதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அழகாக வந்துடும். எல்லாம் வந்துட்டுது. இதை நம்ம மிக்சியில் போட்டுருவோம். இதை போட்டு கால் ஸ்பூன் சில்மன் பவுடரையும் போட்டுருவோம். சில்மன் பவுடரும் 2 ஸ்பூன் சர்க்கரை, ரெட் கலர் சர்பத்தையும் ஊற்றி நமக்கு தேவைக்கு வாட்டர் ஊற்றிக்கிடுவோம். போதும். எல்லாம் நம்ம ஊற்றிருக்கோம். இதில் மிக்சியில் அடிச்சிருவோம். அங்கே நல்லா அழகாட்டு கிருணிப்பழம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கில் வந்து சர்க்கரை போட்டிருக்கோம், சோப்பு சர்பத் ஊற்றியிருக்கோம், சில்மன் பவுடர் போட்டிருக்கோம். நம்ம இனி இதுக்கு தேவைக்கு நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் மில்க் ஊற்றுதேன். நல்லா டேஸ்டாக அழகான கிருணிப்பழ சர்பத்து ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் செய்ங்க. இப்போ கோடை காலத்துக்கு ஏற்றமான கிருணிப்பழ ஜூஸு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் செய்ங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.